நாம் இப்பொழுது கழித்தல் கணக்கு போடலாம் நம்மிடம் அறுபத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டை கழிக்கின்ற கணக்கு உள்ளது இதை எப்படி செய்வது என்று நான் தெளிவாக விளக்கப் போகிறேன் என்னிடம் உள்ள அறுபத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி இரண்டு என்ற கணக்கை இந்த வழக்கமான வழியில் செய்யலாம் எந்த எண்ணிலிருந்து கழிக்கப் போகிறோமோ அதை மேலே எழுதணும் எந்த எண்ணை கழிக்கப் போகிறோமோ அதை கீழே எழுதணும் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் சரியான இடத்துல இதை வரிசையாக எழுதணும் எட்டுக்கு கீழே இரண்டு இருக்கணும் அவை ஒன்றாவது இடத்தில் இருக்கின்றன ஆறுக்கு கீழே நான்கு இருக்கணும் அவை பத்தாவது இடத்தில் இருக்கின்றன இப்படி எழுதுவது நல்லது என்பது இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு புரியும் இப்பொழுது நாம் ஒன்றாவது இடத்திற்கு செல்லலாம் இங்கு நாம் எட்டை பார்க்கிறோம் இதிலிருந்து இரண்டை கழிக்கப் போகிறோம் எனவே எட்டு மைனஸ் இரண்டு ஆறு ஆகும் இதனை இங்கு எழுதுங்கள் இதனை இங்கு எழுதுங்கள் எனவே எட்டு மைனஸ் இரண்டு ஆறு ஆகும் எட்டு மைனஸ் இரண்டு ஆறுக்கு சமம் ஆகும் இப்பொழுது நாம் பத்தாவது இடத்திற்கு செல்லலாம் நம்மிடம் ஆறு மைனஸ் நான்கு இருக்கிறது இது உண்மையில் அறுபது மைனஸ் நாற்பது ஆகும் ஆறு மைனஸ் நான்கு என்பதின் விடை இரண்டு அதாவது ஆறு மைனஸ் நான்கு இரண்டுக்கு சமமானதாகும் ஆனால் இது பத்தாவது இடத்தில் இருப்பதால் அறுபது மைனஸ் நாற்பது இருபதுக்கு சமம் என்று சொல்லலாம் இதை உங்களிடம் இன்னும் விளக்கி சொல்ல போகிறேன் அதாவது அறுபத்தெட்டு மைனஸ் நாற்பத்தி இரண்டு இருபத்தி ஆறுக்கு சமமாகும் நீங்கள் இதனை இப்படி சரிபார்க்கலாம் இருபத்தி ஆறையும் நாற்பத்தி இரண்டையும் கூட்டினால் உங்களுக்கு அறுபத்தி எட்டு கிடைக்கணும் நாற்பத்தி இரண்டு பிளஸ் இருபத்தி ஆறு என்பதோட விடை அறுபத்தி எட்டுக்கு சமந்தான் என்பதை நீங்கள் சரிபார்க்கணும் மேலும் அறுபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி ஆறு என்பதோட விடை நாற்பத்தி இரண்டு என்பதையும் நீங்கள் சரிபார்க்கணும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இதை செய்து பாருங்கள் இந்த இரண்டு கணக்குகளையும் நீங்களே தான் செய்து பார்க்க வேண்டும் இந்த கணக்கின் செயல்முறைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லப் போகிறேன் இப்பொழுது என் மனதில் அறுபத்தி எட்டை நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு என்பது அறுபது பிளஸ் எட்டு அல்லது அறுபது மற்றும் எட்டு என்பதை போன்றது அறுபத்தி எட்டிலிருந்து நாம் நாற்பத்தி இரண்டை கழிக்கப் போகிறோம் ஆனால் நாற்பத்தி இரண்டு என்பது நாற்பது பிளஸ் இரண்டு என்பதாகும் முதலில் நாற்பதை கழிக்கிறோம் பிறகு நாம் இரண்டை கழிக்கிறோம் எனவே இவற்றை நாம் இரண்டு தனித்தனி கணக்குகளாக பார்க்கலாம் ஒன்றாவது இடத்தில் எட்டு மைனஸ் இரண்டு இருக்கிறது இது ஆறுக்கு சமமாகும் பத்தாவது இடத்தில் அறுபது மைனஸ் நாற்பது உள்ளது இது இருபதுக்கு சமமாகும் எனவே இதன் விடை இருபது பிளஸ் ஆறு ஆகும் இது இருபத்தி ஆறு தான் என்பது உங்களுக்கு தெரியும்